ஓம் நம சிவாய. இன்றைக்கி பிரதோஷ தினத்தில் நான் இதை உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பதிவை கொடுக்கறது என்னென்னா, இந்த சித்திரை மாதங்களில் கொன்றை மலர்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அப்படி கொத்து கொத்தாக தொங்கும். இது சித்திரை மாதத்தில் தான் இது பூத்து குலுங்கும். இதை வந்து இப்போ இந்த பிரதோஷ நாளில் உங்களுக்கு திங்கள் கிழமைகளில் இது மாதிரி சிவபெருமானுக்கு உகந்த நாட்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு பக்கத்தில் மரத்தில் இருந்ததுன்னா தினமுமே ஒவ்வொரு கொன்றை அந்த கொத்துக்களை கொண்டு வந்து வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நினச்சதை கேளுங்க, உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள், கஷ்டம் தீரணும்னு சொல்லுங்கள், வேண்டி வாங்க. கண்டிப்பாக இந்த கொன்றை மலர்கள் நீங்கள் வச்சு வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கிறத உங்களால் உணர முடியும். ஏன்னா நம்மளோட சமயங்கள், நம்மளோட அந்த ஆன்மீக சமய இலக்கியங்களில் கொடுத்துருக்காங்க, இந்த சிவபெருமான் வந்து கொன்றை மலர்களை சூடியவர் அப்படின்னு. அதனால் இந்த சித்திரை மாதத்தில் தான் இதுவுமே பூக்கக்கூடியது, இப்போ தான் கிடைக்கக்கூடியது. அதனால் இந்த சிவன் வழிபாட்டுக்கு கண்டிப்பாக யார்கிட்டையாவது சொல்லி வச்சு கூட நீங்கள் தருவிச்சு இந்த மாதிரியாக நீங்கள் வழிபாடு பண்ணலாம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோக்கலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடிவெல்க. ஓம் நமசிவாய.